கன்னிராசி நண்பர்களே, நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவா, இப்படி ஆக்கோ அப்படி ஆக்கோ அப்படி ஆக்கணும். ஒரு விஷயத்தை நோக்கி செயல்பட்டு ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் பிரயாணம் பட்டுருப்பேன். அவள் சொல்லக்கூடிய எல்லா காரியத்தையும் காதில் வாங்கிப்பார். ஆனால் உங்கள் மனசில் என்ன தோன்றுறதோ அதான் செயலாற்றுவில். அந்த மாதிரி பிறருக்காக உங்களோட எண்ணங்களையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் மாற்றுறது உங்கள்கிட்ட இல்லை. அதனால் நீங்கள் மாற்றிக்கவும் வேண்டாம். உங்கள் மனசில் எது ஸ்திரமாகப்படுதோ அதை செய்யுங்க. எது ஸ்திரம் இல்லாமல் இருக்கோ அதை செய்ய வேண்டாம். அதனால் உங்களுடைய போக்கிலேயே உங்களுடைய செயல்பாடுகள் இருந்ததுன்னா நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நான் தேடி வரும். திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். ஏதேனும் வாகனம் வாங்கக்கூடிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற அலைச்சல்கள் இந்த தினத்தில் இருந்துருக்கும். உடல் ரீதியாக உபாதை இருக்கிறவாளுக்கு மாற்றங்கள் உண்டு. மருத்துவமனையில் இருந்துருக்கிறவாளுக்கு சில மாற்றங்கள் உண்டு, நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாவிஷ்ணு வழிபாடு, நாராயண நாம வழிபாடு, ஸ்ரீராம வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்களுக்கு.